அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஆலிம்களே நல்லோர்களே இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களது சிந்தனையில் பதிவிட விழைகிறேன் சுரேஹ் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு அறுபது ஆண்டுகள் வரைக்கும் தொடர்பதியாக தொடர்படியாக நீதிபதியாக பொறுப்பேற்று வந்த ஒரு மாமனிதர் சிறந்த இறைநேசர் அவர்களது நீதி எப்படிப்பட்டதென்று சொன்னால் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி மன்னராக இருந்தாலும் சரி மன்னர் அல்லாதவராக இருந்தாலும் சரி இருப்பவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி தமக்கு கொடுத்து உதவுவனாக இருந்தாலும் சரி தமக்கு கொடுக்காதவனாக இருந்தாலும் சரி தனக்கு வேண்டப்பட்டவனாக அல்லது தனக்கு தேவையில்லாதவனாக எத்தகைய நிலை கொண்ட மனிதர் வந்து வழக்கு தொடுத்தாலும் அங்கு நீதிக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள் நீதியை கொண்டுதான் தீர்ப்பு வழங்குவார்கள் இன்னொல்லாக அமுருபில் அதில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை கொண்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா அதுபோல அவர்கள் இறைவனுடைய சொல்லுக்கு பிறழாது நீதி வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் நீதிபதியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அந்த நேரத்திலே ஹசரத் அமீருல் மோமினின் ஜனாதிபதி அலி ரதியாஹ் அனுகூ அவர்களது ஆட்சி அப்போது ஜனாதிபதி அலிரதியுல்லாஹனுஹா அவர்களது உருக்கு சட்டை காணாமல் போனது அந்த உருக்கு சட்டை ஒரு யூதரிடத்தில் இருப்பதை கண்டு அவர்கள் நீதிபதி சுரேஹ் ரஹ்மதுல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் வந்து வழக்கு தொடுத்தார்கள் நீதிபதி அவர்களே என்னுடைய உருக்கு சட்டை காணாமல் போனது ஆனால் அந்த யூதன் என்னுடைய உருக்கு சட்டையை திருடி வைத்திருக்கிறான் நீங்கள் அவனை அழைத்து விசாரித்து எனக்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே சாட்சிகளாக இரண்டு நபர்களை அலிரதியல்லாஹனு அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு சாட்சி தன்னுடைய மகன் இன்னொரு சாட்சி தன் மகன் அல்லாத வேறொரு நபர் மகன் யாரு ஹசன் ரதி அல்லாஹானு அப்ப ரெண்டு சாட்சிகளையும் விசாரித்தார்கள் இப்ப ரெண்டு சாட்சிகள்ல இரண்டாவது சாட்சியை அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னாங்க இரண்டாவது சாட்சியமாக இருக்கும் இவர் சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஜனாதிபதி அவர்களே முதலாம் சாட்சிக்காக நீர் உம்முடைய மகனை அழைத்து வந்திருக்கிறீர் உன்னுடைய மகன் சாட்சி தந்தைக்கு ஆகாது எனவே தங்களுடைய மகனிடத்திலே வேறொரு நபரை சாட்சியாக கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அலிரதியுள்ள அவர்களால் வேறு சாட்சியத்தை கொண்டு வர முடியலை முடியவில்லை எனவே நீதிபதி சுரை அகமது உள்ளாஹி அவர்கள் யூதனுக்கு சாதகமாகத்தான் அந்த நேரத்திலே தீர்ப்பு வழங்கினார்கள் ஏன் சரியான சாட்சிகள் அங்கு இல்லை எனவே யூதனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார்கள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே வழக்கு தொடுத்தவர் யார் தெரியுமா அல்லாஹ் அக்பர் அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்த அல்லாஹ் அவர்கள் எதிராளியாக இருந்தவன் யூதன் அப்ப அலிரதியல்லான் அவர்களுக்கு தகுந்த சாட்சி இல்லை என்று சுரேஹ் ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்களால் சொல்லப்படுகிறது ஆனா சாட்சி முதலாம் சாட்சி செல்லுபடி ஆகாதுன்னு யாரை குறித்து சொன்னார்கள் சுரேஹரதியுல்லாஹ அவர்கள் ஹசன் அவர்களை குறித்து அலி ரதியல்லான் அவருடைய மகனை குறித்து அலி அவர்களே ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய மகன் ஹசன் அவர்களது சாட்சி செல்லுபடி ஆகாது என்று ஹசனை அந்த நேரத்திலே கொஞ்சம் தள்ளி வச்சாங்க அந்த ஹசன் ரதியல்லான் அவர்கள் யார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலி செல்லும் அவர்களால் சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்று பாராட்டப்பட்டவர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய பிரியத்துக்குரிய ஒரு பேரர் அப்படிப்பட்ட நிலையிலும் சுரேஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களது தீர்ப்பை பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹு தாயா இப்படிப்பட்ட தீர்ப்பை தான் பிரியப்படுகிறான் இப்படிப்பட்ட நீதத்தை தான் பிரியப்படுகிறான் அல்லாஹ் நீதமானவன் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் எனவே இந்த சிறு நிகழ்வின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை எத்தகைய நிலை இருந்தாலும் சரி எத்தகைய பொழுதிருப்பினும் சரி நாம் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் கிருபை செய்வானாக வாகருது அழுவானா நிலமது இல்லாஹி ஆலமீன் மட்டுமல்ல இதனால் ஆச்சரியமடைந்த அந்த யூதர் யூதருக்கு சாதகமாக தானே தீர்ப்பு அளிச்சாங்க சுரேஹ் அஹமத்துல்லா அலை அவர்கள் இதனால் ஆச்சரிய பெருக்கெடுத்த அந்த யூதர் இஸ்லாத்தை தழுவினார் இஸ்லாம் இவ்வளவு நீதமான மார்க்கமா என்று வாகருதா நிலமது இல்லாஹ் அபிலமின்